காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வருணன் மேய பெருமணல் உலகு என்று தொல்காப்பியம் பாடுகிறது. ஆயர்குல தலைவனாகவும் முல்லை நில இறைவனாகவும் இருக்கிற எம்மின மூதாதை மாயுன் புகழை போற்றுகிற நாள் இன்று. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று ஐந்தினைகளாக பகுத்து வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழின முன்னோர்கள். இதில் முல்லை நில இறைவனாக போற்றப்பட்டவர்தான் மாயோன். அவர் பின்னாடி கண்ணனாகி திருமாலாகி பெருமாளாகி கிருஷ்ணராகினார். மால் என்றால் கருப்பு. மழையை நம்புகிறோம், ஆடு மாடுகளை வளர்க்கிறோம் முல்லை நிலத்திலே. அதுக்கு மழை ஆதாரமாக அடிப்படையாக மூலமாக இருக்கிறது. கருகரு என்று மேகங்கள் கூடி மழையை பொழிந்துவிட்டு மாயமாக கலைந்து விடுவதால் அது மாயோன் மாயம் என்று அழைக்கப்படுவதா. மாயக்கா, மாயாண்டி, மாயன், சின்ன மாயன், பெரிய மாயன் என்றெல்லாம் பேர் வைத்து தமிழர்கள் அழைப்பதற்கு காரணம் அதுதான். மேகம் கருப்பாக இருக்கிறதுனால் அப்போ மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை இறையை மரியாதையோடு பெருமையோடு அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று வருகிறது. அப்படி எங்களுடைய மெய்யியலை வழிபாட்டு முறையை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை கால தேவை எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதில்தான் திருமுருகப் பெருவிழா மாயோன் பெருவிழாவெல்லாம் நாங்கள் எடுத்து வருகிறோம். எல்லா ஆண்டும் இதை பெருமைப்படுத்தி நாடங்களும் சுவரொட்டி ஒட்டுவோம். பல தலைவர்களுக்கு பாவு சிதம்பரனார், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயத்துதாச பண்டிதர், திருவிக்கா, மறைமலையடிகள், பாரதிதார், பாரதிதாசன், இப்படி மறைக்கப்பட்ட தமிழின் அடையாளங்களை மூதாதைகளை நினைவூட்டும் வழியாக நாங்கள் ஒவ்வொரு தலைவரும் பிறந்த நாளைக்கு சுவரொட்டி ஒட்டுவதில்லை. ஏன்னா அது வந்து தமிழர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற வழக்கம் இல்லை. இறந்த நாளை பிறக்கும்போது காமராஜர் பெருந்தலைவர் இல்லை, இறக்கும்போது மாபெரும் தலைவராக இருக்கிறார். பிறக்கும்போது வாவுசி நமது தாத்தன் வந்து செக்கிழுத்த செம்மலோ கப்பல் ஒட்டிய தமிழரோ இல்லை. மறிக்கும்போது மாபெரும் ஈகியாக மறிக்கிறார். அப்போ எப்போவுமே மரணத்தை போற்றுகிற இறந்த நாளை போற்றுகிறதன் தமிழர் மரபாக இருக்குது. அந்த இதில் அந்த நினைவு தினத்திற்கு வணக்க சுவரொட்டிகளை ஒட்டுவோம். திமுக அரசு அந்த சுவரொட்டியில் தான் சிங்கார சென்னை கெட்டு போகுதுன்ட்டு அதை தடை விதிச்சிருச்சு. ஆனால் வரும்போது பார்த்துருப்பீங்க சுவரெல்லாம் பெருசு பெருசாக எழுதி போட்டுக்கிறாங்க. அதில் எல்லாம் சிங்கார சென்னை அப்படி இருக்கா? நெகிழி குலைமம் பிளாஸ்டிக்கு பாலித்தீனை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் சிங்கார சென்னையை உருவாக்குவீங்க? அதை தடை செய்யாமல் அதுக்கு மாற்று கொண்டு வராமல் இயற்கையிலே உருவான பள்ளிக்கரணைங்கிற அந்த சதுப்பு நிலை ஏரியே குப்பையை கொட்டி மூடிட்டீங்க. அவ்வளவும் பிளாஸ்டிக், அவ்வளவும் நெகிழி. ஆர்கே நகரில் எழில் நகரில் 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு. 100 ஏக்கரில் பயணம் பண்ணி போங்க, மலைக்கு உயரமாக ஒரு குப்பை மலைகள், தெருவெங்கும் பிளாஸ்டிக்கு பாலித்தீன் கிடக்கு. ஒரு தாய்மார்கள் இடுப்பில் கூட தலையில் கூட குடம் இல்லை, இப்போ மற்ற குடம் இல்லை, பூரா பிளாஸ்டிக் குடங்கள் தான். அதை தடை செய்ய முடியல. ஷட்டவுன்ட்டு ஒரு நாளைக்கு பகல் முழுக்க அது மின்சாரத்தை நிறுத்தி விட்டுருவீங்க. இதெல்லாம் சிங்கார சென்னையில் வருதா? இப்போ வரும்போது பார்த்துருப்பீங்க சாலையில் நடுச்சாலையில் எவ்வளவு பள்ளம் இருக்குது, சாலையாக இல்லை, எல்லாம் சவக்குழியாக இருக்குது. இதையெல்லாம் சீரமைக்காமல் இந்த சுவரொட்டியில் தான் வந்து அப்படியே சிங்கார சென்னை அழகு கெட்டு போகுதுன்னா அப்போ சுவரில் எழுதுறதுல அழகாக இருக்கா? அதை தடை செய்யணும்ல. எப்படி இது? அதில் ஒரு நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணிடுறாங்களாம். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒவ்வொரு பெரிய தமிழின மூதாதைகளுக்கு வணக்கம் செலுத்திட்டு வருவோம். அதில் அந்த சுவரொட்டியில் ஒட்டுவோம். அது அவங்களுக்கு ஏதோ கண்ணுக்கு உறுத்தலாக இருந்து அதுக்கு ஒரு தடை. எனவே உலகெங்கும் வாழுகிற தமிழ் பேரின மக்கள் மாயோன் பெருவிழாவை, இன்று கிருஷ்ணராக அறியப்பட்டிருக்கிற அந்த தமிழ் இறையை போற்றி கொண்டிருப்பார்கள். அதிலே நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்களும்
பெருமிதத்தோடு எம்மின மூதாதையை போற்றுவதில் பெருமை அடைகிறோம். வேற ஏதாவது அதெல்லாம் விடுங்க, அது இதெல்லாம் வருது சமூக குப்பை. இதை போய் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அது அவர் ஒரு தனிப்பட்ட, நீங்கள் இதில் எது அநாகரிகம்னு பாருங்கள். அவருடைய அனுமதி இல்லை, அவருடைய ஒப்புதல் இல்லை. நீங்கள் அவருக்கு தெரியாமல் அவர் போய் அவர் படுக்கையறையில் அவர் கழிவறையிலெல்லாம் போய் கறி வச்சு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது இதுதான் முதல்ல, அதுதான் சமூக குற்றம். முதல்ல அவரை கைது பண்ணி நடுவு எடுத்துருக்கணும்ல, எடுத்துருக்கணும்ல. உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சிட்டாருன்னு நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னது இது? சட்டசபைகளை வச்சுக்கிட்டு ஆபாச காட்சிகளை பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டாருன்னு கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இல்லை. இப்போது யார் யாரோட பேசுகிறது, யார் என்ன பேசுகிறாங்க, இதையெல்லாம் ஒட்டு கேட்குறது, பதிவு பண்ணுறது, அதை பதிவு பண்ணிவிட்டு வெளியிடுறது, இதெல்லாம் இதனாலலாம் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க? இதனால் என்ன வந்துடப்போகுது? எல்லா தனி பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்க அரசு அதை பேசலை. 100 லட்சம் கோடிக்கு நலத்திட்ட சொல்கிறார் வேலை வாய்ப்புக்காக 100 லட்சம் கோடி முதலீடு செய்ய போகிறோம்ன்ட்டு. ஆனால் 6 லட்சம் கோடிக்கு பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியார் ஒத்தி விட போகிறாங்கங்கிறாங்க, குத்தகைக்கு விட போகிறேன்றாங்க. 100 லட்சம் கோடி இருக்கும்போது 6 லட்சம் கோடிக்கு விட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அதெல்லாம் தான் பிரச்சனை, அதெல்லாம் தான் பிரச்சனை. ரமணாங்கிற உச்சநீதிமன்ற நீதியரசர் பேசுகிறார் பாருங்க, எந்த விவாதம் எந்த தர்க்கமும் நடத்தாமல் பல சட்டங்களை ஏற்றிக்கொண்டே போகிறாங்களே, இது எங்கே போய் நிற்க போகுதுன்றாரு. அதுதான் நீங்கள் பயப்படணும். திருச்சி சிவாண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளை நான் பார்த்துருக்குறேன், எந்த தர்க்கமும் இல்லாமல் 36 சட்டத்தை ஏற்றிருக்குது அப்படின்னு. நீங்கள்லாம் யார் கேட்குறதுக்கு, நாங்கள் ஏற்றுவோன்ட்டு. அதெல்லாம் தான் கொடுங்கோன்மை, சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. அதை தான் பேசணும். அவர் இதை ஆடியோவில் வெளியிட்டார், வீடியோவில் வெளியிட்டார், ஏன் பார்க்குறீங்க? யார் உங்களை பார்க்க சொன்னது? அவர் சொன்னாரா எடுத்து வெளியிட்டு இது எல்லோரும் பார்த்து ரசிங்கன்னாரா? என்னது இது? கால கொடுமை. எந்த பாட்டு சொல்லுங்கள்? அதுக்கு இப்போ நான் என்ன சொல்றது? சரி விடுங்க, அது அவர் ஐயாவோட நிலைமையே அவர் விளக்குறாரு, கவிதையாக விளக்குறாரு, அவ்வளோதானே. அது சொல்லுங்க. வேற குடிசை மாற்றுவாரிய வீடுகள் எல்லாமே தொட்டாலே உதிர்ந்தன, ஒரு இடத்துல ஆரம்பிச்சது ஒட்டுமொத்தமாக பரவாயில்ல. நீ ஏன் தொடுறீங்க? நீங்கள் ஏன் தொடுறீங்க? அந்த அளவுக்கு நம்ம ஆட்சியாளர்களுடைய ஆட்சி அமைப்பு இருந்திருக்குது. மக்களுக்கு வீடு கட்டும்போது இங்கே பாருங்கள், குடிசையில் நாங்கள் படுத்திருக்கும்போது கூட உயிரோடு எந்திரிப்போம்னாவது இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே படுத்த 7வது மாடியில் இருக்கிற நிலைமை நினச்சி பாருங்கள், எந்திரிப்போமா காலையில் இருப்போமா? அப்படின்னா ஒரு பெரும் புயல் வருது, பெரும் வெள்ளம் வருதுன்னா என்ன ஆகும்? ஊறி சரசரன்னு சரிஞ்சு விழுந்துடாதா? இதெல்லாம் மேம்பாலம் கட்டிக்கிட்டு வராங்க, கட்டிக்கிட்டு வரும்போதே இந்த பக்கம் இடிஞ்சிக்கிட்டு வருது. இதெல்லாம் யார் கேட்குறது? கேட்டால் இப்போ அந்த மலை மணலில் சிக்கல் இருக்குங்கிறாங்க. இவங்க அடித்த காசு கொள்ளை 570,000 கோடி கடன், அது எங்களுக்குன்னு தெரியுது. எப்படி கடன்னு சொல்லுங்கள், எந்தெந்த துறையில் எப்படி எப்படி இழப்பு ஏற்பட்டுச்சு, எப்படி எப்படி கடன் ஏற்பட்டுச்சுன்னு. ஆனால் உங்கள் வீடுகளில் 800,000 கோடி இருக்குது. ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டு இருப்பவர்கள், ஆளப்போகிறவர், இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ 800,000 கோடி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் எடுத்தால் இந்த கடனையும் கட்டி 50 ஆண்டுகளுக்கு நம்ம நிதிநிலையில் வரி இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கை தயாரித்து ஆட்சி செய்யலாம். அப்படி ஒரு இது. இது 1.5 லட்சம் ரூபா தவணை முறையில் சொல்லலாம். இல்லை, அதை வீடற்றவர்களுக்கு இது வந்து இலவசமாக தான் நம்ம மக்கள் கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். அதை வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்குது பாருங்கள், அடிப்படை தேவையை அரசு நிறைவேற்றி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் வந்து குற்ற சமூகமாக தான் போகுங்கிறாங்க.
அது அது வந்து அதை அதை வந்து நிறைவேற்றணும். அதில் வந்து உணவு உடை உறையுள் இது வந்து அத்தியாவசியமாக இருக்குது. மூணு அடிப்படையாக இருக்குது. இது மூணையுமே வந்து அரசு அது செஞ்சு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அது கிடைக்க வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ நானே சம்பாரித்து எனக்கான உடை எடுத்துக்கிற, எனக்கான வீடை கட்டிக்கிற, எனக்கான உணவை நான் பெற்றுக்கிற, எனக்கு ஒரு 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 கல்வி வேலைவாய்ப்பு அது அப்படி அப்படியாவது சமூகம் கட்டமைக்கப்படணும். அது இருக்குதாங்கிறதா இங்கே நமக்கு கேள்வி. அதில் ஏற்கனவே வழி இல்லாமல் தானே அந்த மக்கள் போகிறாங்க. 1,00,000 ரூபா இருந்தால் அந்த குடிசையை நல்லா கட்டிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்களா அவங்க? அதுதான் பிரச்சனை. அதை அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு அதை தவிர்க்கணும். இலங்கை தமிழ் அகதிகள் முகாம் வந்து தமிழர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. தினம் திட்டிகிட்டு இருக்குல்ல அகதி, அதாவது பேர். இப்போ இலவசத்தை எழுத்து பேசினவுடனே அந்தம்மா என்ன பண்ணிட்டாங்க, விலை இல்லா மடிக்கணினி. சரி, எங்களுக்கு விலை இல்லாமல் கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுத்தவனும் விலை இல்லாமல் கொடுத்தானா? அவன் காசு வாங்கிட்டு தானே கொடுத்தா, அந்த காசு யாரோடது? பேர் மாற்றி வச்சுக்கிற வேண்டி தானே. இப்போ எல்லாத்துக்கும் பேரை மாற்றிட்டீங்க. நான் சொல்கிறேன், இந்து நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் சைவர்கள், நாங்கள் திருமலை கும்பிட்ற மாலியம். அதை இவங்க பின்னாடி வந்தோன்னா வைணவமாக மாற்றிட்டாங்க. எங்களுக்கு சமயங்களை வேறு. அப்போ நீங்கள் வந்து ஒன்று செய்யுங்க, தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாற்றுங்க, அதை பேரை மாற்றுங்க. எல்லாத்தையுமே மாற்றினீங்கல்ல. அது ஒரு பிரச்சனை. சிலருக்கு கோயில் உறுத்துது, கோயிலை எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. நான் என்ன சொல்ல, திருப்பதி வெங்கடாசலதி கோயிலையே ஐயப்பன் கோயிலையும் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் நம்ம கோயிலை கொடுக்குறத பற்றி பேசுவோன்ற, அதை பேச யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? எடப்பாடி கொலை செஞ்சவர் சம்மந்தப்பட்டிருப்பார். அவர் அதெல்லாம் விசாரணை இருக்கும்போது நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டுருக்கூடாது. சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாது. முடிவு வரட்டும், அவங்க யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். அவங்க வந்து நாங்கள் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளாக போராடின போராட்டத்தை மறுபடியும் ஒன்றுலேருந்து நிறுத்திட்டாங்க. கொண்டு போய் அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தினது. அதில் பெரிய சட்ட போராட்டத்தை தம்பி அறிவே நடத்தினான். டெல்லியில் இருக்கிற நம்ம தம்பிகளை வச்சுட்டு அது பல முறை அது மாநில அரசு கையிலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செஞ்சு பார்த்தாச்சு. கடைசியை இவங்க ஆளுநர் கையெழுத்துக்காக காத்திருக்கிறோன்ட்டு அவர் குடியரசுத் தலைவருக்கு முன்னகர்த்த, இவங்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுத. இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதுக்கு ஆளுநர் கையெழுத்துக்கும் காத்துக்கிட்டு 121 சட்ட விதியை பயன்படுத்தி சட்டம் வெற்றி நம்மளே வெளியில் விடலாம்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனாங்க. அதை நான் இப்போ நினைவூட்டினேன். இந்த வழக்குக்கு வழக்கு இருக்குங்கிறாங்க. வழக்குக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. வழக்கை போட்டது நாங்கள். அது வழக்கு என்னவே ஆகலை. ஒருவேளை என்ன ஆகலைன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? வந்த உடனே ஒரே வாரத்தில் அவசர அவசரமாக குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தை எழுதி அந்த பிரச்சனையை மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு விட்டீங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு பங்காளி வடிவேல் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த அந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இப்போ எப்போ குடியரசுத் தலைவருக்கு உங்கள் அப்பா படம் திறக்க கூட்டிட்டு வந்தீங்க, ஐயா கலைஞர் அவர்களுக்கு அப்போ பேசியிருக்கலாம். நீங்கள் இப்போ எட்டு போய் சந்திச்சிங்க, அப்போலாம் அதை பற்றி பேசலை. உங்கள் எப்படி எங்களை கையில் திட்டு வெளியிடுவாங்க? வரணும் வரணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம். வருவர். அதான் நம்ம ஏற்றுகிற சட்டத்தை வந்து இவங்க மதிக்கிறது இல்லை மத்திய அரசு. அதை வரவேற்க தான் செய்கிறோம். ஆனாலும் இவங்க 39 உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க பாராளுமன்றத்தில். அங்கே நடத்தின தர்க்கங்கள் என்னங்கிறது தான். ஏன்னா பாரதிய ஜனதா அரசு வந்து அதில் வந்து ரொம்ப கொடுமை காட்டுது, கடுமையும் கொடுமையும் காட்டுது. அதை அமைச்சரே சொல்கிறாரு, நாங்கள் இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றால் கூட்டுணவு நிறுவனங்கள், அதாவது கார்பரேட்டுகள், அரசு மேலே வச்சுருக்க நம்பிக்கையை இழந்துருவாங்க. அப்போ அது யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு. அதானி 23 ஏக்கரில் ஹரியானாவில் வந்து அந்த உணவு சேமிப்பு கிடங்கு கட்டிட்ட பிறகு தான் இந்த திட்டமே வருது. பல இடங்களில் கட்டிட்டாங்க. அதானி ஃபார்மிங் இருக்குது, அதானி ஏர்போர்ட்டு, அதானி போர்ட் ட்ரஸ்ட்டு. 5 வருஷம் பாருங்க, அதானி இந்தியா வரும், நீங்கள் பார்த்தே இருங்க. அதான் நடக்கும், அதான் நடக்கும். இராணுவ வீரர்களை அவரே தேர்வு செய்வார், அவரே அமைச்சிருப்பார், அப்படி அப்படி கொண்டு வருவாங்க. இப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் எதுன்னு பாருங்கள், 6 லட்சம் கோடிக்கு எதாவது போக போகுது. நீ எல்ஐசி போக போகுது, அது ஒன்று லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற பொது நிறுவனத்தை எதுக்கு நீ தனியார்கிட்ட கொடுக்குறீங்க? தனியார் வந்து நடத்தி லாபத்தை ஈட்டிடுவார்னு உங்களுக்கு தெரியுது, தொடர வேண்டிய கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அதையும் அரசு செய்ய முடியாது. அப்போ அரசு கையாளாத தினத்தை தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதா? எல்லாமே தனியார் சிறப்பாக நிர்வகிப்பார்னா அப்புறம் அரசு இதுக்கு அதுக்கு எதுக்கு 90 லட்சம் கோடிகள் அவ்வளவு செலவழித்து நீங்கள் வந்து தேர்தலை நடத்துகிறீங்க? ஆண்டுதோறும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்களும் நம்பிக்கையில்னு வரிசையில் நின்று நாடு முன்னேறிய போது வல்லரசாக போதுன்னு வாக்கு செலுத்துகிறோம். அது என்ன நடந்துருது அப்போது? ஒரு எத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு அதிகாரத்தை விட
அரசு நிர்வாகத்தை விட ஒரு தனி முதலாளி சரியாக நிர்வகிச்சிருவான், வசதி எல்லாத்தையும் தந்துடுவான், கல்வியை தந்துடுவான், மருத்துவத்தை தந்துடுவான், போக்குவரத்தை நடத்திடுவான், சாலையை போட்டுருவான், பராமரிச்சிருவான், மின் உற்பத்தி விநியோகம் பண்ணிடுவான்னா உங்கள் வேலை என்ன? உங்கள் வேலை என்ன? 4000 கோடி 5000 ஏக்கர் 800 கமிதியில் பறிச்சு, ஜெயலலிதாம்மா தான் பறிச்சு கொடுத்தாங்க. வெறும் 50000 80000த்துக்கு மக்களை விரட்டிட்டு 20 கிராமத்தை காலி பண்ணி 4000 கோடியில் அவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. 4000 கோடி அரசுக்கிட்ட இல்லையா? சூரிய ஒளியில் மின்பூங்க அமைக்க 2 லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சிக்கலான்னு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அவர் 20 லட்சம் லிட்டர் உறிஞ்சினா நீங்கள் யார் அளந்து ஊற்றிக்கிட்டு இருக்கலாம் 2 லட்சம் லிட்டரை? ஏற்கனவே நிலத்துக்குள்ளே நீர் இல்லை, நாங்கள் ராமநாதபுரத்தில் குடத்தை ஊற்றிக்கிட்டு தண்ணீர் வேட்டை திரிகிறோம். நீங்கள் அப்படி ஒப்பந்தம் போட்டு விட்டீங்க, என்ன எங்களுக்கு தொழில் வளர்ச்சி? கேட்டால் வேலை வாய்ப்பு, நீங்கள் வாயில் காவலர் வேலை கூட எங்களுக்கு கொடுக்கல. 7 மணியான கதவை பூட்டி நான் உள்ளே போக முடியாது. இதெல்லாம் ஏன் அரசு செய்யலைன்னு தான் சொல்கிறேன். அது ஏதோ ஒரு தனியார் முதலாளி, அதை விட கொடுமை என்னன்னு கேளுங்க. மின்துறையில் 1 லட்சம் கோடிக்கு மேலே இழப்பு இருக்குது. அதில் அம்மையார் ஜெயலலிதா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு அழகு மின்சாரம் 5 ரூபாய்க்கு விற்கிறார், அதானி நான் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம் போடுறாங்க. நமக்கு ஏற்கனவே இழப்பு இருக்குது. வேணால் குடும்பம்னவரை 4.50க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அதே 5 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இடம் கொடுத்துருக்கேன், நீர் கொடுத்துருக்கேன், அதை பேசியிருக்கலாம்ல, 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம். அப்போ எப்படி இதெல்லாம் நினச்சா தான் வேடிக்கை இருக்குது. அதே நான் வந்து அதை அச்சத்தோடு தான் எதிர்நோக்கிறேன். ஏன்னா இப்போ காலையில் செய்தி பார்க்கும்போது கேரளாவில் வந்து கூடுது, அவங்க இரவு நேரத்தில் அதையும் வேடிக்கை தான் பார்க்குறேன். 10 மணிக்கு மூடி இரவு ஊரடங்கு போட்டு விடியக்கால 6 மணிக்கு வரைக்கும் ஊரடங்குனா அவன் தான் போய் தானாகவே அடங்கிடுவானே. அது படிச்சுட்டு சிரிக்க முடியும், என்னப்பா நீங்களும்ப்பா இந்த வேலை பார்க்குறீங்க அப்படி. பகலில் பொதுவாக வணிக வளாகங்கள், திரையரங்குகள், பெருமை கூடுற கோயில்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். அதை விட்டு இரவில் போய் எல்லோரும் உறங்க போன பிறகு ஊரடங்குன்னு போட்டால் என்ன இருக்குது? அது கேரளாவில் அதிகரிக்குது. நமக்குமே என்ன இப்போ இன்னைக்கு காலையில் செய்தி பார்க்கும்போது மறுபடியும் அந்த தொற்று பரவிட்டு தான் இருக்குது. இப்போ திரையரங்குகள் மறுபடி கல்வி கூடங்கள்லாம் திறந்தால் எப்படி வரும்னு தெரியல. அவங்களும் சமாளித்து பார்க்குறாங்க, சுழற்சி முறையில் கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்க. அது பார்க்கணும். அது ஏன்னா இப்போ கேரளாவில் வந்து ஓணத்துக்கு அப்புறம்தான் இந்த உயர்வு வந்திருக்குங்கிறாங்க. அப்போ ஓணத்துக்கு வர வழிபட அதில் கூடிருச்சு. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம, அதான் அது ரொம்ப முக்கியம்னா. அரசு வந்து கொரோனா தடுப்பு பணியை சரியாக தான் செய்யுது, அது செய்யுது, அது அது குறை சொல்ல முடியாது. அவர் முதல்வரே வந்து பேசுகிறாரு, இப்படி முக கவசம் அணிந்து கொள்ளுங்கன்றாரு. அண்ணன் மா சுப்பிரமணியம் இது இயங்குறாங்க. ஆனால் மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதில் வந்து கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அது கடினம். அரசு இதுக்கு எப்படி பொறுப்பு இருக்கு? நோய் தொற்றை கண்டுபிடிச்சி அழிக்க முடியாதுல்ல, அது அதுக்கு அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் கூடுதலாக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ திறக்கிறது இருக்கு பாருங்கள், அது யோசிக்கணும்.